மாப்ள இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா நாக்கு புடிச்சு செத்து இருப்பேன். இரண்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தற்செயல அந்த டாக்டர் மாவ சந்திச்சு நடந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க. ஏப்பா அந்த சதியாரியோட பொண்ணை நீ கல்யாணம் செய்துக்க போற? ஆமாமா ராஜா. எவனுக்கோ பிறந்தவன் எந்த வாய் சொல்லுச்சோ அதே வாயால உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளன் கூப்பிட வைக்கல. நான் என் அப்பனுக்கு பிறக்கலமா? நீங்க எல்லாரும் சாட்டாச்சா? இந்த 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மா தன்னுடைய அருமை மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்திருக்கான்னு பார்க்க நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல பார்க்கதான் போறீங்க. இந்த நேரத்துல பொறாம புடிச்சவங்க சில பேர் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குத்தரா குத்தரா நம்மளத்தான் குத்தரா. இந்த 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மா ஐயோ எத்தனை தடவை மேலே மேலே. இப்போ என் வருங்கால மாப்பிள்ளைய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அசோக் ஹாய். லண்டன் வருது லண்டன் வருது. இவர்தான் டாக்டர் அசோக் MBBS FRCS லண்டன். ஹாய் ஹாய் தாதா இங்க வாமா. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவங்க எல்லார் முன்னாலயும் சொல்லு. சொல்றேமா. எங்க அம்மா பத்தி தெரியாதவங்க இந்த ஜில்லால யாருமே இருக்க முடியாது. இவங்களுக்கு இந்த பேரும் புகழும் எப்படி வந்தது? ஏன் வந்தது? சமூக சேவை, ஏழைங்க மேல இருக்கிற பாசம், ஏழைங்க மேல இருக்கிற அன்பு, ஏழைங்க மேல இருக்கிற கருணை. ஏழைங்க கண்ணீர் வடிச்சா இவங்களும் வடிப்பாங்க. ஏழைங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணுனா இவங்களும் கலந்துப்பாங்க. இப்படி ஏழைங்க ஏழைங்க ஏழைங்கன்னே அலைவாங்க. இப்ப ஏற்பட்ட அம்மா வயிற்றுல பிறந்தா அவங்க பேரை காப்பாத்த விடாம. அதனால நான் ஒரு ஏழை பையனை பார்த்து மனசார காதலிக்கிறேன். இப்ப நான் அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ராஜா வாங்க. கல்யாணம் பண்ணி போறவன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். யூ ஷட் அப் அண்ட் கெட் அவுட். ஆமாமா கரெக்ட். இது உங்க வீடு, நீங்க ஷட் அப் அண்ட் கெட் அவுட் சொன்னா நான் போய் தான் ஆகணும். போறத போலாம். ஏய் அவளையும் கூப்பிடு. அவர் என்ன கட்டிக்கு போறவர். அவர் கூப்டா நான் போகணும். வாங்க ரஜ போலாம். அடிடி சுத்தி சுத்தி அடிடி. ஏய் சோம் பப்பி இது தமிழ்நாடு. வா லண்டன் பர்புல இங்க வேகாது. ஏற்கனவே தண்ணி பஞ்ச வேற. போடா அப்படி. அடி அடி சௌக்கியமா பயா பெருச்சாலி என்ன சார் விஷயம்? ஆ உன்ன மாமியார் விட்டு கூட்டி போ வந்திருக்காங்க. சும்மா இத எங்க அம்மானு கேட்க போறேன். இல்லையா அதுதான் இல்லப்பா. அன்னபூரணி மனம் திருந்தி நம்ம கிட்ட மன்னிப்பு கேக்குற வரைக்கும் உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் இல்ல. இப்ப தெரியதா நமக்கும் சௌத்ரி அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு? டைனா அப்படின்னா சாவித்ரி அம்மாவோட பையன்தான் ராஜாங்கிற உண்மையை நம்ம அன்னபூர்ணி அட்டை சொல்லினா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல? அறிவு கட்ட முண்டாம் அப்படியே அடிச்சு கொண்டுடுவேன். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுரா. நமக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் தூரத்து சொந்தம் தான். அவங்க சொந்தம் அப்படி இல்ல, ரொம்ப நெருக்கம். விஷயம் தெரிஞ்சது ஒன்னா சேர்ந்துருவாங்க.
அவங்களை சேர விட கூடாது அப்பதான் நமக்கு நல்லது சோ தங்கச்சி தங்கச்சி இன்னைக்கு தாமா நான் உன்னை அழுதே பார்க்கறேன் மாப்ள என் தங்கச்சி எறும்பு கடிச்சா கூட அம்மா அம்மான்னு அழ மாட்டா அண்ணா அண்ணான்னு தான் அழுவா இன்னைக்கு தான் இவ அழுது பார்க்கறேன்னு இப்பதான் சொன்னீங்க அட ஒரு பேச்சுக்கு சொன்னா எலக்கிரம எல்லாம் கேப்பீங்களா தங்கச்சி வந்து ஒரு வாய் சாப்பிடுமா நீங்க சாப்பிட்டீங்களா துக்கம் தொண்டை அடைச்சுது வேற வழி இல்லாம தத்துணுண்டு ஒரே வாய் சாப்பிட்ட உங்களுக்கு பெரிய வாய் அது போ நீ வேற தங்கச்சி இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ஏன் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வெச்சிரு நாம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆயிரலான்னு நீ கேட்டியா நீ ஃபாரின் மாப்பிளையா பார்த்த உன் பொண்ணு ஹார்ன் அடிக்கிறவனா பார்த்து போயிட்டா ஆனா இனிமே நான் விட மாட்டேன் உன்னையே ஒண்ணுதான் என்னது கொலை கொலையா யார அந்த ராஜா பையல தான் என்ன மீட்டிங்க பேசுறேன் யாரா அவன் கையில தட்டு எனக்கு ஆயுசு 100 என்ன கொலை செய்யணும் பேசிட்டு இருக்க போதே நான் வந்துட்டேன் பாத்தியா சொத்தையா சாரி முத்தையா இதுக்கு தான்டா கம்யூனிட்டி சத்தம் போட்டு பேச கூடாதுன்னு சொல்றதே யாரா எப்ப எப்படி பேசுறது ஒரு தராதர இல்ல நம்ம தம்பியாச்ச வாணைனா என்ன குப்புன்னு வேர்க்குதா ராத்திரி தண்ணி கொஞ்சம் கூட அதா உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொலை பண்ணு நான் அது வரைக்கும் சோஃபால உட்கார்ந்து இருக்கேன் டேய் என்ன தைரியம் உனக்கு என் மானத்தை வாங்கிட்டு இப்ப மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கியா வெளிய போ எது எது அது ஓவிடா எவ சொன்னது அண்ணா ஆமா இதெல்லாம் அண்ணா பொண்ணு ஏய் ஜால்ரா ஏண்டா எங்க நைனாவ ஏன் ஜால்ராங்க ஏய் சின்ன ஜால்ரா கொன்னுடுவே மாமா மாப்ளே சீ நீங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க ஒரு கையில பழைய பைய இன்னொரு கையில புது தாலி பைய ஸ்டாண்ட மாட்டனே தாலிய அண்ணா பொண்ணு அம்மா கழுத்துல மாட்டனே பயங்கரமான தைரியசாலி இன்னொரு தடவை சொல்லுங்க இன்னொரு தடவை நீங்க பயங்கரமான தைரியசாலி என்ன அட 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 என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல இப்பதான் இந்த வார்த்தையை நான் காதுக்குள்ளற கேக்குறேன் ஆக நீங்க எதுவும் சம்பாதிக்கல கையாளாகாதவன் சோம்பேறிங்கிற பேரை தவிர நான் வேற எதையுமே சம்பாதிக்கல ஐயோ வாய மூடுங்க என் பிரஸ்டேஜ் எல்லாம் போகுது மாமா அதோ நிக்கறாங்களா அந்த அம்மா யார் இந்த அம்மாவா அவங்க புதுசா ஏதாவது சம்பாதிச்சாங்களா இதெல்லாம் உன் பொண்டாட்டி ராதாவோட தாத்தா சம்பாதிச்சது சோ இது பாட்ட சொத்துங்கறீங்க யா யா சோ இதுக்கு வாரிசு அவர் பேத்தி யா சோ இது என் பொண்டாட்டிக்கு சொந்தம் யா சோ என் பொண்டாட்டி எனக்கு சொந்தம் யா சோ இந்த சொத்தெல்லாம் எனக்கு சொந்தம் யா ஆஹா எவ்வளவு அழகான பங்களா பிரம்மாதமான சோஃபா ஹை ஹை என்ன ஸ்பிரிங் ஏய் குறங்க எனக்கு ஓய் இது என் பொண்டாட்டியோட சோஃபா நான் குதிப்பே மிதிப்பே கிழிப்பே அட கேக்குறதுக்கு நீயா ஐ ஐ ஐ ஐ மாமா மாப்ளே அழகான பூச்சட்டி பிரமாதமா இருக்கு இத கீழ போட்டா உடையுங்கறேன் சாங்கான தொட்டி உடையாது உடையுங்கறேன் உடையாதுங்கறேன் உடையுங்கறேனா உடையாதுங்கறேன் எட்டனா பெட்டு போட்டு பாத்துறோம் அண்ணா நீ உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு வேணாமா அதே மூணு பூ இன்ஸ்பெக்டர் வருவாரே நமக்கு தான் அசிங்கம் ஆயிரும் ஏய் இப்போ நீ எதுக்கு இங்க வந்த முதல்லாக சொல்லு ஓய் துரோகம் செய்யற தூரத்தை சொந்தக்காரங்களாம் துரத்தி அடிச்சுட்டு உறவுள்ள நல்லவங்களை சேர்த்து வைக்க போறேன் இப்ப நான் வரேன் ஆப்ளே மாமா எங்க வீட்டுல ராதா சதா சர்வ காலமும் வீடியோ பாத்துக்கிட்டு ஜாலியா இருக்கும் உங்க வீட்டுல என்ன பண்ணது மீன் கழுவுது எங்க அம்மா தலையில பேன் பாக்குது மாப்ள ராதாவுக்குன்னு அவ ரூம்ல கலர் டிவி வீடியோ டேப் ரெக்கார்டர் இன்னும் என்னென்னவோ வாங்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் சோ தேவைப்பட்டா ஏன் முன்னாடி முதல்ல கண்ணீர் வடிச்சிட்டு பின்னாடி குழி தோண்டறீங்களா பாவம் பாசத்தால அவர் தோண்டறது பல்லாங்குழி நான் தோண்ட போறேன் பாருங்க படுகுழி மோசக்காரங்கள அத தள்ளி மூடுற அன்னப்புர நீ அம்மா அத்தை வரேன் வராத மாம்ஸ் பாப்ஸ் பாய் 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 உங்களே ஓம் முருகா அந்த பக்கம் எங்க போறீங்க இப்படி போங்க உள்ள முருகா சண்முகா கந்தா டேய் டேய் உங்களை யாரும் இனிமே நம்ப கூடாது என்னமா மூஞ்சிய திருப்பிட்டு உட்கார்ந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் மருமகன் சண்டையா காலையில இருந்து நானும் பாத்துட்டு தான் பார்க்க ஒரு மாதிரியா தான் இருக்க ஒரு சமயம் உங்க அம்மா ஞாபகம் வந்திருக்குமா போவா இப்ப என்னன்னு கேளுப்பா ராதா ராதா என்ன ராதா என்னமோ தெரியலங்க எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு அம்மா ஞாபகமா உனக்கு தான் அந்த அம்மா ஞாபகம் வருது அவங்களுக்கு உன் ஞாபகமே வரது இல்ல எங்க அம்மா என் மேல உயிரையே வச்சிருக்காங்க ஆ புள்ளரிக்குது ஆ
நேத்து கனவுல கூட வந்து என்ன வாமா வாமான்னு கை நீட்டி கூப்டாங்க. அமுல் பட்டர் சாப்பிட்டுட்டு போமான் சொல்லிருப்பாங்களே. அம்மா தானே பார்க்கணும். போ. நிஜமா வா. ஆனா ஒண்ணு நீ அங்க போனீனா உனக்கு நல்ல வரவேற்பு இருக்காது. அதுக்கு அப்புறம் உன் இஷ்டம். போ. தேங்க் யூ. போயிட்டு வான்னு சொல்லுங்க. போயிட்டு வா.